பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. ப்ரஹ்ம ஜ்ஞானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திர பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதிஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹ. தேவயக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்ஷனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம், நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகாப்பிரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் ஏழு பாகங்களாக தொகுத்து அளித்ததின் நான்காம் பாகத்தின் அடுத்த பகுதி. அத்வைத்தம் போர் தீர்ந்து அமைதி காண அதிகாரிகளை ஒட்டி உபதேசம் ஆறுபாடு. இந்த நாளில் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சொல்கிறது போல அப்போது பண்ண மாட்டார்கள். பாத்திரம் அறிந்து யோக்கியதை பார்த்து அதிகாரம் உள்ளவருக்கே சொல்வார்கள். சரியாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள் புரிந்து கொண்டாலும் அதை முறையாக பாடுபட்டு அனுஷ்டானத்துக்கு கொண்டு வர முடியாதவர்கள் தப்பாக புரிந்து கொண்டதை அனுஷ்டானம் செய்து விபரீதத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடியவர்கள் என்று இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சராசரி ஜனசமூகம் முழுதற்கும் ஒரு பெரிய தத்துவத்தை நிரம்பவும் அபியாச வைராக்கிய சாதனை தேவைப்படும் சித்தாந்தத்தை சொல்ல மாட்டார்கள். பிரிண்டிங் பிரஸ் வராததால் ரொம்ப குறைச்சலாகவே பிரதி எடுக்க கூடியதாக சுவடிகளில் அவர்கள் சாஸ்திரமாக எழுதி வைத்தது யார் யோக்கியதையுள்ள பாத்திரர்களாக இருந்தார்களோ, அதாவது அதிகாரிகள் என்று கருதப்பட்டவர்களாயிருந்தார்களோ அவர்களுக்குத்தான் பிரயோஜனப்பட்டன. யார் வேண்டுமானாலும் வாங்கி ஒரு பொழுதுபோக்குக்காக அல்லது கியூரியாசிட்டிக்காக படிக்கிற விதத்தில் பெரிய விஷயங்கள் புஸ்தகங்களில் இறைபடவில்லை. நானே கூட கூட்டத்தில் பேசும்போது ஜனங்களுக்கு எட்டாத தத்துவங்களை இப்போதே எல்லாரும் அபியசிக்க வேண்டும் என்கிறார் போல வற்புறுத்தி சொல்லிக் கொண்டு போனால் அது தப்புத்தான். சதா சர்வ காலமும் மாயையிலேயே உழன்று கொண்டிருக்கிற சர்வ ஜனங்களும் இந்த மாயைக்கு அப்பாற்பட்டதாக ஆத்மா என்று ஒன்று இருப்பதை தினமும் கொஞ்சம் நினைத்து கொள்ளத்தான் வேண்டும். எல்லாரும் அப்படி செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் அத்வைதத்தை பற்றி உபன்யசிப்பது. அந்த பரம தத்துவம் ஒருத்தருக்கும் கூட நஷ்டப்பட்டு போகாமல் அதை எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை ஆச்சாரியாளுடைய மடத்தில் இருக்கிற எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் தினமும் கொஞ்சம் அத்வைத நினைப்பு இருக்கணும் என்றுதான் சராசரி ஜனங்களுக்கு சொல்லணுமே தவிர இப்போதே எல்லாரும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆத்ம விசாரத்தில் உட்காருங்கள் என்று சொல்லக்கூடாது. அது சாத்தியமில்லாததை சொல்வதேயாகும். அதிகாரிகளாயில்லாதவர்கள் அப்படி செய்ய பார்த்தால் அநேக கஷ்டங்கள் கெடுதல்கள் ஏற்படும். ஆகையால் துவைத்தமான கர்மா பக்திகளையே பொதுமக்களுக்கு அதிகம் சொல்லி அதில் அவர்கள் நன்றாக இறங்கி அபியசிக்கிற அளவுக்கு வற்புறுத்தி சொல்லி அத்வைத லட்சியத்தை நினைவூட்டுவதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். காரியத்திலேயே பற்று வைக்க கூடியவர்களாயிருக்கிற பாமர ஜனங்களுக்கு காரியமில்லாத வேதாந்த சத்தியங்களை சொல்லி புத்தியை குழப்பப்படாது என்றே கீதையில் பகவான் கட்டளை போட்டிருக்கிறார். 3:26 மூன்றாம் பகுதியில் ஆச்சாரம் என்ற உரையில் தலைவர் கடமை கீதை உபதேசம் எனும் உட்பிரிவு பார்க்க. துவைத்தத்துக்கே அதிகாரிகளாக
தற்போது இருக்கிறவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தித்தான் அத்வைதத்தை சாதனையாக அபியசிப்பதற்கான விஷயங்களை சொல்ல வேண்டும். துவைத்தமாகவே முதலில் நிறைய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே போய் அப்புறம் அத்வைதத்தை நிறைய சொல்ல வேண்டும். துவைத அத்வைத அதிகாரங்களை பொறுத்தே உபதேசம் வித்தியாசமாயிருக்க வேண்டும். இதில் முக்கியமாக இப்போது நாம் எடுத்துக்கொண்டுள்ள விஷயத்தில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், துவைத அதிகாரிகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே அத்வைத் லட்சியம் என்ற ஒன்றை துளி சொல்ல வேண்டும். அப்புறம் பக்குவப்படுத்திக் கொண்டே போய் அத்வைத்தத்துக்கு அதிகாரியாக்க வேண்டும் என்பதால் இவர்களுக்கு முழுக்கவும் துவைத உபதேசத்தோடேயே முடித்துவிடக் கூடாது என்று ஆகிறது. ஆனால் இவர்கள் அத்வைத்தத்துக்கு அதிகாரிகளாவதற்கு பக்குவப்பட்ட பிற்பாடோ இவர்களுக்கு துவைத்தத்தை பற்றி கொஞ்சம் கூட சொல்லக்கூடாது. அங்கே இங்கே கூட துவைத்தத்தில் இவர்களுடைய சித்தம் போகவிடாமல் முழுக்க முழுக்க அத்வைத்தமாகவே சொல்லிக் கொண்டு போய் அதிலேயேதான் இவர்களை ஆணி அடித்தார் போல நிறுத்த வேண்டும். துவைதிகள்தான் துவைத்தத்துக்கு மேலே அவர்கள் போக வேண்டியதான நிலைகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அத்வைத சாதகர்கள் அவர்கள் விட்டுவிட்டு வந்த துவைத்த சமாச்சாரங்களை மறுபடி நினைத்து கொள்ள வேண்டியது இல்லை. அவற்றை மறக்கத்தான் வேண்டும். அதனாலேதான் அப்படிப்பட்டவர்களுக்கான சாஸ்திரங்கள் ஈஸ்வரன் ஈஸ்வர கிருபை உள்பட துவைத்தமான துவைதாத்வைதமான எதையும் விஸ்தரிப்பதில்லை. நம்முடைய தேசத்தில் தத்துவங்கள் அறிவு மட்டத்தோடு நிற்காமல் அவற்றின் அனுபவத்தை பெறுவதற்கான அனுஷ்டானங்களையும் விஸ்தாரமாக கொண்ட சம்பிரதாயங்களாக இருக்கின்றன. இவற்றை அனுஷ்டிக்க கூடிய அதிகாரிகளா என்று பார்க்காமல் லெக்சர் பண்ணினால் அது சரியே இல்லை. அத்வைத சித்தாந்தத்தை போல மகாபாவிகளே கடினமான நீண்ட சாதனைக்கப்புறம்தான் அனுபவத்துக்கு கொண்டு வரக்கூடியதான தத்துவ சாஸ்திரத்தை ஜனநாயக ரீதியில் பிரச்சாரம் செய்வது யுக்தம் இல்லை. இவ்வுரையின் பெரும்பாலான பகுதிகள் பொது உபன்யாசங்களில் கூறப்படாதவை. ஒரு சில சாதகர்கள் அல்லது பண்டிதர்களுக்கிடையில் ஸ்ரீசரணர்கள் அருளியவையும் ஓரிரு சாதகர்களின் கேள்விகளுக்கு தந்த பதிலுமே இதில் முக்கியமான பங்காக அமைந்துள்ளது. இவற்றை இங்கு தொகுத்தளித்து பலருக்கும் தெரிவிப்பதற்கு ஒரு சமாதானம் பிற்பாடு இவ்வுரையிலேயே வருவதாக தொகுப்பாசிரியர் கருதியே இவ்விதம் செய்துள்ளார். அதாவது, அத்வைத சாதனையில் கணிசமாக முன்னேறியவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் பொதுவாக ஆன்மீய நாட்டம் கொண்ட எல்லாருக்கும் கண்ணன் கீதோபதேசம் செய்தபோது அத்வைத சாஸ்திரத்தில் வெளிப்படச் சொல்லாத பல கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறார் என்று ஸ்ரீசரணர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதேபோல ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தில் அதிகம் செல்லாவிடினும் பொதுவான ஆன்மீக நாட்டமுள்ளவர்களே இந்நூலை படிப்பவர்களில் அதிகம் இருப்பதால் துவைத அத்வைத மார்க்கங்களை இணைக்கும் விஷயமாக ஸ்ரீசரணர்கள் திருவாய் மலர்ந்தவற்றை சேர்த்திருக்கிறது. கர்மா பக்திகளை நிறைய கூறியே இவற்றையும் கூறியிருக்கிறோம் என்பது கவனத்துக்கு உரியது. அத்வைத சாஸ்திரங்கள் கர்மானுஷ்டானம் உபாசனை ஆகியவற்றில் நன்றாக முன்னேறி அவற்றையும் விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கி கொண்டு மகாவாக்கிய உபதேசம் பெற்று ஆத்ம விசாரம் செய்ய ஆஸ்தை உடையவர்களை கருதியே முக்கியமாக எழுதப்பட்டவை. முன்னே சொன்னார் போல இவர்களை இவர்கள் புத்திபூர்வமாக சாதனை செய்யும் வரையில் அத்வைதத்திலேயே ஆணி அடித்தார் போல நிலைநிறுத்த வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில்தான் துவைத்தமான
ஈஸ்வர கிருபையை பற்றி பளிச்சென்று சொல்லாமல் விட்டது. நிதி தியானசத்தில் தியானசனத்தில் மேலே மேலே உயர்ந்து நிலைகள் கிட்டி மனோநாசத்திலேயே முடிந்து ஆத்மசாட்சா்காரம் ஏற்படுகிறது என்று சொன்னாலும், இப்படி மேலும் மேலும் உயர்நிலைகளை அடைவிப்பது ஈஸ்வர கிருபைதான் என்று சொல்லி இவனுக்கு வேறான ஒரு ஈஸ்வரனை அந்த இடத்தில் வலியுறுத்துவது இல்லை. ஈஸ்வரன் மகா மாயாவி, அவனன்றி அணுவும் அசையாது என்கிறார்கள். ஆனாலும் அவன் நம் மனசிலே புகுந்து கொண்டுதான் நம்மை நினைக்க பண்ணுகிறான் என்பது கொஞ்சம் கூட புரியாத நிலையிலேயே நம்மை வைத்திருக்கிறான். நம் நினைப்பு கண்ணா பின்னா என்று இருப்பதை பார்க்கும்போது இது நிச்சயமாக அவன் நினைப்பதாய் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட நினைப்புகள் அவனுக்கு பிரீத்தியாக இருக்காது என்று தோன்றுகிறது. நல்ல நினைப்புகளை தூண்டிவிடும்படி அவனிடமே பிரார்த்திக்கிறோம். காயத்ரிக்கே அதுதான் அர்த்தம். ஆனதால் எல்லாம் ஈசன் செயலே என்று சொன்னாலும் அவன் நம் செயல் என்று நாம் ஏதோ செய்து பார்த்து முட்டி மோதிக்கொண்டு அதனாலேயே அறிவு பெறுகிறோமா என்று பரீட்சிக்கிற விதத்தில்தான் நமக்கு தனி மனசை கொடுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. எல்லாம் அவன் திட்டம், எல்லாம் அவன் செயல் என்றால் அப்புறம் நாம் நம்மை திருத்தி கடைத்தேற்றிக் கொள்வதற்காக சாதனை என்று ஒன்று செய்ய வேண்டியதே இல்லையே. நம் தனி மனஸ் தன்னிஷ்டமாக ஒன்றில் போவதற்கு அவன் எவ்வளவு தூரம் இடம் கொடுப்பான்? எப்போது கொஞ்சமும் இடம் கொடுக்காமல் தானே பூராவும் எடுத்துக் கொள்வான் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆகையினால் ஆத்ம விசாரத்தில் நாம் பிரவேசித்து அவனால் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்படுகிற மனசையும் கூட அவன் பூரிடமாக எடுத்துக்கொள்வதற்கு முன் விளையாட்டு பார்க்கக்கூடும். அதாவது அப்போது கூட ஜீவ மனஸ் சுதந்திரமாக நினைத்து முடிவு பண்ண ஈஸ்வரன் அனுமதிக்க கூடும். இம்மாதிரியான உச்சகட்டத்திலே ஜீவனானவன் துவைத்தமான ஈஸ்வர கிருபை இத்தனை நன்றாயிருக்கிறதே, அதனால் இதை செய்கிற ஈஸ்வரனிடம் துவைத்தமாய் பக்தி பண்ணிக்கொண்டே அதோடு நின்றுவிட்டால் என்ன என்று நினைக்கலாம் அல்லவா? அப்போது இதே ஈஸ்வரனின் அரூபமான நிர்குணமான சார சத்தியத்தில் ஜீவன் ஒன்றாவது எப்படி? ஒரு ஜீவன் தானாக இஷ்டப்பட்டு கேட்கிறதை கொடுப்போம் என்று ஈஸ்வரன் கடைசி மட்டும் விளையாட்டு பண்ணுவானாகில் இவனுக்கு அத்வைத சித்தி எப்படி கிடைக்கும்? ஈசன் செய்வதற்கு சாஸ்திரம் எதற்கு? ஈஸ்வரனே தன் கிருபை என்று காட்டிக்கொள்ளாமல் இவனை சாட்சாத்காரத்தில் சேர்த்தாலும் சேர்க்கலாம். இம்மாதிரி சித்தி அடைந்தவர்கள் பிற்பாடு சாஸ்திரம் செய்தால் அதில் ஈஸ்வர கிருபையை சொல்வதற்கு இடமில்லை. அல்லது அவன் தன்னையும் தன் கிருபா விலாசத்தையும் சாதகனுக்கு நன்றாக தெரிவித்தாலும் கூட அப்போது இவர்கள் அவன் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கொண்டு மேலே அழைத்து கொண்டு போகிறான். அவன் இப்படி பண்ண பண்ண அந்த அளவுக்கு நாம் புத்திபூர்வமாக சாதனை பண்ணுவதும் போய்விடுகிறது. நம்மை மீறிய சக்தியே மேலே நம்மை ஏதோ பண்ணுவிக்கிறது என்றும் தெரிந்து கொண்டு விடுவார்கள். புத்திபூர்வமாக சாதனை பண்ணுவதற்குத்தான் சாஸ்திரத்தில் வழி சொல்லிக் கொடுக்க முடியும். புத்தியை ஈஸ்வரன் கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்துக்கொண்டு இவனை கருவி மாத்திரமாக கொண்டு பண்ணுவிக்க ஆரம்பித்த பின் சாஸ்திரம் எப்படி வழி சொல்லி தர முடியும்? சாதகன் பண்ண வேண்டியதற்குத்தான் சாஸ்திரமே தவிர ஈஸ்வரன் பண்ண வேண்டியதற்கு இல்லை. அதனாலேதான் ஜீவன் புத்திபூர்வமாக நிதித்தியாசனம் பண்ணும் வரை பண்ணட்டும், அப்புறம் அவனை ஈஸ்வரன் எடுத்துக்கொண்டு தானே பண்ண வேண்டியதை பண்ண விட்டு விடுவோம். அங்கே போய் நாம் ஒன்றும்
ஒரு கோட்பாட்டையும் சொல்லிக்கொண்டு ஜீவ மனஸ் அதிலே போகும்படி இடம் பண்ணி தர வேண்டாம். ஈஸ்வரனால் ஓவர் பவர் செய்யப்படக்கூடியவனுக்கு நாம் எதுவும் சொல்ல வேண்டாம். நிதித்தியாசனம் பண்ணிக்கொண்டே போ, சித்தி தானே வந்துவிடும் என்று சொல்லி விட்டுவிட்டால் போதும் என்று நினைத்து அத்வைத சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். மாயை திரையை ஈஸ்வர கிருபை கிழிக்கிறது என்று வெக்தமாக சொல்லாமல் நிதித்தியாசனத்தின் தீவிரத்திலேயே அது கிழிந்து விடுகிறது என்கிற மாதிரி சொல்லி முடித்து விட்டிருக்கிறார்கள். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவாசரணம். ராம் ராம், ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ராம் ராம், ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்பியோ நம. பகவானை பார்த்து ஒருத்தர் சொல்றார், உன்னுடைய அன்பர்கள் எல்லாரும் எந்த ஒரு குறையும் இல்லாமல், எந்த அழிவும் இல்லாமல் ரொம்ப இன்பத்தோடு இருக்கிறார்கள் உன்னுடைய அடியார்கள்லாம். நான் நிறைய கதையெல்லாம் கேட்டிருக்கேன், எல்லா கதையிலையும் அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த வெய்ய நெஞ்சகம், அதாவது ஒரு தீமையான உடைய வெம்மையாக இருக்கக்கூடிய நெஞ்சையுடைய பாவியன் நாற்கனே, அவன் வந்து நான் வீணா போயிட்டேன், ரொம்ப கொடுமையெல்லாம் கொடுமைகள்லாம் அனுபவிச்சு வீணா போயிட்டேன், இங்க வந்து ஒரு தாழ்வான நிலைக்கு நான் கதியாகிவிட்டேன், இந்த வையகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையின் மேல நான் மயங்கி அப்படியே வந்து செயலற்று இருந்தேன், மாயையிலேயே அப்படியே விழுந்து மூழ்கி போயிட்டேன், என்ன நடக்கிறதுன்னு தெரியல, என்ன நடக்க போறதுன்னு தெரியல, நான் நன்னா இருப்பேனோ நன்னா இருக்க மாட்டேனோ அதுவும் புரியல, சிவந்த வண்ணத்தையுடைய பரசிவனே, திருவற்றியூர்ல விளங்கக்கூடிய பெருமானே, நீயேதான் தில்லையிலும் நடமாடி ஓங்கி உலகளந்தவனாக நீயும் நிற்கின்ற சிவ ஆனந்த பரமாக அங்க நடனம் ஆடுகிறாய் அப்படின்னு வள்ளலார் ஒரு பாட்டுல கேட்கிறார். ஐய, நின்னுடைய அன்பர்கள் எல்லாம் அழிவில் இன்பமுற்றிருக்கின்றார், வெய்ய நெஞ்சக பாவியேன், கொடிய வீணனேன், இங்கு வீழ்கதிக்கு இடமாய் பைய வாழ்க்கையின் மயங்குகின்றனன் என்மேல் வருவதோர் அருந்தினேன், வாழ்வு அடைவேணும், என்ன வரும் தெரியாது, நல்ல வாழ்வு அடைவேணும்னு புரியல, செய்ய வண்ணனே ஒற்றியம் பொருளே தெல்லை ஓங்கிய சிவானந்த தேனேங்கிற சிவ ஆனந்தமாகிய தேனாக இருக்கக்கூடியவனே, எனக்கு வந்து என்ன நடக்கும்னு புரியலப்பா, நான் வாழ்வேனோ வாழ மாட்டேனோ, உய்வேனோ உய்ய மாட்டேனோ, உன்னுடைய அருளானது எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல, ஆனா எல்லாரும் சொல்றா உன்னுடைய அடியார்கள் எல்லாம் எப்பவுமே எந்த குறையும் இல்லாத எஞ்ஞான்றும் சந்தோஷமாக எற்றைக்கும் உன்னையே பணிந்த இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனையோடு அப்படியே ஒரு உற்றுமையாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி, உனக்கே ஆட்பணிந்து ஏழு 49 ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தவிர வேற ஒன்னும் பணியாம சந்தோஷமாக வாழ்வோம் சொல்றாளே, நீ என்ன பண்றன்னு நெக்குருகியான் புக்கிட உனை புக நக்கனாய் நின்றனை அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அப்படின்னு பகவான் பாடுற மாதிரி, உன் அருளை வேண்டி ஒரு ஒரு நிமிடமும் உருகி 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 கசிந்து என்னுடைய உள்ளமும் உடலும் அப்படியே குறைய நீயே சரணம், உன்னை நீதான் எனக்கு கதி, உன்னை தவிர புகழ் கிடையாது அப்படின்னு சொல்லி உன்னுடைய அடியை நான் புகுந்தேன். எப்படி புகுந்தேன்? உன் அருளை வேண்டி புகுந்தேன், உருகி உருகி வந்து உன்னுடைய பாத மலர்களை அடைந்தேன், என்னுடைய உள்ளமும் என்னுடைய உடலும் குழைய அப்படி வந்து உன்னடியில விழுந்தேன். நீ என்ன பண்ணிட்டனாக்க, நீ பரந்த வெளியாக இருக்கிறாய், இதயாகாசத்தில் இருக்க வேண்டிய நீ பரந்த வெளியாக சிதாகாசத்துல அப்படி நீ வெளியில பராகாசத்துல நின்று ஆடின்னு இருக்க,
நான் சொல்றது எதுவுமே உங்க காதுல விழமாட்டேங்கிறது, என்னை சற்றும் பொருட்படுத்தா நீ பாட்டு ஆடிண்டே இருக்கே, நீ தான் ஆடுறேன, உன் மனைவியான சிவகாமியும் ஆடுற, அதுதான் திருப்புகள் கூட சொல்றார், எல்லாமே ஆடுறது உன்னோட சேர்ந்து எல்லாம் உலகமே ஆடுறது, அன்னை சிவகாமியும் ஆடங்கிற வதன மாமியார் ஆடங்கிற வஜன மாமியார் ஆடன்னு தாமரைகள் அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமியும் ஆடுற, கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமானும் ஆடுற, எல்லாரும் ஆடுறா, சிவனும் ஆடுறான்னு சொன்ன மாதிரி நீயும் ஆடிண்டே இருக்கிய தவிர உன்னோட ஆட்டத்தை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு உன்னுடைய கடைக்கன் பார்வையை என் மேல செலுத்தி எனக்கு ஒரு நல்வாழ்வு கொடுத்து இப்படி உருகி வந்திருக்கானே, மெய்யுருக உளமுருக வந்து நிக்கிறானே, நம்மளே கத்தின்னு சொல்லி வந்திருக்கானே, அப்பேற்பட்டவன் நம்மை தவிர வேறு கதி இல்லாத வந்த இவனை சரணாகத்தை அடைந்த இவனை நம்முடைய திருவடியை நாடிய இவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருளை காட்டுவோம், நல்ல வழியை காட்டுவோம், இவனும் உய்யவண்ணும் செய்வோம். நீ ஒன்னும் பண்ண மாட்டேங்கிற, பெற்ற தாயினும் பெரிதும் எந்தனுக்கு உற்றவன் நீ என்று காலடி பற்றினேன், சற்றும் என்னை நீ சாலவே பாராது முற்றும் மறுத்தனை முக்கண் முதல்வனே, மூன்று கண்களை உடைய திருநேத்தரனாக இருக்கக்கூடிய பெருமானே நீ என்னை முற்றும் மறந்தனை, என்னை மொத்த மொத்தமா மொத்தமா மறந்தன மறுத்தினை, மறந்ததோடு மாத்திரம் இல்ல என்னை முழுக்க நீ மறுத்தும் விட்டா, என்ன அப்படியே வந்து இல்லன்னு அப்படியே தள்ளி விட்ட, என்ன இனிமே பிரயோஜனம் இல்லைன்னு, பெற்ற தாயினும் பெரிதும் எந்தனுக்கு உற்றவன் நீ என்று, என்ன பெற்ற தாயை விட யாரோ பாடிட்டு போயிட்டாலே தாயினும் சால பருந்தனி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளெழுபெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் இங்கு நீ எழுந்தருள்வது இனியன்னு பாடிட்டு போயிட்டாரே, அதனால் தாயை காட்டினும் பருந்து பால் கொடுக்கிறாளே வந்து அவளை காட்டினும் பருந்து வந்து நீ தக்க நேரத்தில் ஆட்கொண்டு அருள் புரிகிறாயின்னு பாடியிருக்காரே, உன்னை நான் தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன்னு சொல்றேன், நானும் தான் அப்படி வந்து குற்ற எனக்கு வந்து உற்றுவன் நீ, நீ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், என்னுடைய தாயை காட்டும் பெரிதும் எனக்கு உவந்து அருள் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய காலடிகளை நான் பற்றினேனே, உன் திருவடிகளை நான் சேர்ந்தேனே, நீ என்னன்னு என்ன சற்றும் நீ கொஞ்சம் கூட ஒரு ஒரு செகண்ட் கூட இந்த பக்கம் பார்க்கணும்னு தோணல உனக்கு, சாலவே பாராது ஒரு செகண்ட் நீ பார்த்தா போருமே, உனக்கு வந்து அஞ்சு முகம் ஐரெண்டு பத்து கண்கள், அந்த பத்து கண்கள்ல ஒரு கண்ணால் அப்படி ஓரமா அப்படி ஒரு பார்வை ஒரு ஒரு நிமிஷம் நீ பார்த்தேன்னு என்னுடைய தீவினைகள் எல்லாம் மறைஞ்சு போயிடுமே, என் பாவங்கள் எல்லாம் பொசுங்கி போயிடுமே, உன் அருளால எனக்கு செல்வங்கள்லாம் சேருமே, செல்வம்னு நான் எது கேட்கிறேன், உன்னோட அருளைத்தான நான் செல்வமா கேட்கிறேன், உன்னையே பாடணும், உன்னையே போற்றணும், உன் திருவடிகளையே நாடணும், உன் அடியார்களுடனேயே கூட வேண்டும், இப்படிப்பட்ட வரத்தை தான் நான் கேட்கிறேன், நீ என்னடானா சாலவே பாராது கொஞ்சம் கூட என்ன ஏறெடுத்தும் பார்க்காமல் எனக்கு கொஞ்சம் கூட அருள் பண்ணுங்கிற எண்ணமே சற்றும் இல்லாமல் என்னை நீ முற்றும் மறுத்து விட்டாயே, இது என்ன நியாயமா அப்படின்னு கேட்கிறார். எற்றைக்கும் உனதடி ஏத்திடும் எளியனார் இற்றைக்கும் இனியேழும் எத்துணை பெருவிக்கும் மற்றவர் துணை நாடி மறுகாது காப்பதும் பற்றி உன் மார்போடு பொருந்ததும் பஞ்சமோ அப்படின்னு கேட்கிறார். அதான் இது என்ன நடக்க முடியாதா, இது என்ன பஞ்சம் வந்துடுத்தா, அதுக்கு எதுக்கு பஞ்சம், எற்றைக்கும் உன்னதடி ஏத்திடும் எளியவர், என்னென்னைக்கும் உன்னுடைய பாதமே கதின்னு வந்து போற்றி பணியக்கூடிய எளியவர்கள் இருக்காளே, அவர் இற்றைக்கும் இனி ஏகும் எத்தனை பிறவிக்கு, இந்த பிறவிலும் சரி இனிமே வரப்போற பிறவியாக இருந்தாலும் சரி, மற்றவாளுடைய துணையை நாடி வேற ஒருத்தட்ட போய் சரணாகடி அணிந்து, அதாவது சொல்றாரு சுத்ர தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன சின்ன அல்பமான விஷயங்களுக்கெல்லாம் அவள்லாம் உபகாரம் பண்ணுவாளாம், ஆனா நீ அப்படி இல்ல, உங்ககிட்ட எல்லாரும் உங்ககிட்ட வாங்கிட்டு போய் தான் அருளை கொடுக்கறான்னு சொல்றாரு, அப்படிப்பட்ட நீ வந்து இந்த பிறவிக்கும் இனி வரக்கூடிய பிறவிகளுக்குமே உயுமாறு நீ செய்ய மாட்டியா, மற்றவர் துணை நாடி மறுகாது காப்பது, மற்றவாளை சார்ந்து இராமல் அவர்களுக்கு தொண்டு செய்து அவர்களுடைய அருளாலே அவர்களுடைய கருணாயாலே அவர்கள் கீழ்ப்படிந்து நான் இருக்காவண்ணம் விளங்காவண்ணம் நீ வந்து என்னை பற்றி மார்போடு பொருத்தணும், இங்க வா அப்படின்னு சொல்லி என் குழந்தை அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு என்ன உன்னோட மார்போடு அணைத்துக் கொண்டு எனக்கு நல்லருள் புரியறது அப்படிங்கறது வந்து இது என்ன பஞ்சமா, உனக்கு இப்படி பண்றதுனால உனக்கு என்ன கெட்டு போயிடும், உனக்கு என்ன குறை உனக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு கவி கேட்கிறார். தாய்மான சுவாமி என்ன கேட்கிறார்னா, பேசா அனுமதி அடியனேன் பெற்று பிழைக்க பேருளால் தேஜோமயம் தந்து இனி ஒருகால் சித்தத்து இருளும் தீர்ப்பாயோ
பாசாடவியை கடந்த அன்பர் பற்றுக அகன்ற பரப்பான ஈஷா பொதுவில் நடமாடும் இறைவா குறையா இன்னமுதேங்கிறார். இவர் வேற மாதிரி சொல்றார். என்ன சொல்றார் தாய்மானவர்? பேசா அனுபூதியை அடியேன் பெற்று மௌனமாக இருந்து உள்ளுக்குள்ள உன்னையே தியானம் பண்ணி உன்னுடைய அருளாலே என்றென்றும் எப்பொழுதும் பார்க்கும் இடமெல்லாம் உன்னையே நான் கண்டு இந்த அடியே நான் பிழைக்க வேண்டும். என்னுடைய மிச்சம் இருக்கிற வாழ்நாளை நான் கழிக்க வேண்டும். பேரருளால் தேஜோமயம் தந்து நீ அருள் கொண்டு என் மேல கருணையோடு இறங்கி வந்து என் உள்ளத்திலே குடிகொண்டு சுடரொளியாக வீற்றிருந்து தேஜோமயமாக அங்கே இருந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய கல்மஷங்களை எல்லாம் வெளியில விரட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய அஞ்ஞான இருளையும் போக்கிட்டு அந்த உள்ளத்துக்குள்ளே அந்த இதயத்துக்குள்ளே நீ குடியிருப்பதனாலே அங்கு ஒரு வெளிச்சம் பிரகாசம் எப்படி பராகாசத்துல வெளிச்சம் இருக்கிற மாதிரி இந்த சிதாகாசத்திலும் இதய வெளியிலையும் என்றென்றும் என்றென்றும் ஒளி புரியந்தாக இருக்கக்கூடிய இருக்கும்படியாக நீ செய்யணும். இனி ஒரு கால் இனிமே வர ஒரு சமயத்துல கூட சித்தத்து இருளும் தீர்ப்பாயோ, என்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இருளை இனிமே வராம ஒரு சமயத்துல கூட அது வரக்கூடாது. அந்த அஜ்ஞானம்ங்கிற இருட்டானது என்னுடைய மனதில் இருக்கவே கூடாது. அப்படி இராவண்ணம் பாச அடவியை கடந்த அன்பர் பற்றுக. பாசம் அப்படிங்கக்கூடிய அடவின இங்க வனம் பவாரண்ய குட்டாரிக்கான அம்பாளுக்கு பேர். அந்த பவம்ங்கிற காட்டை வந்து அப்படியே வந்து அழிச்சு விடுறாளாவோ, அதுக்கு அழிக்கக்கூடிய கோடாரியாவ இருக்காங்கிற இந்த பாச அடவின்னு பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த வனம் அந்த காடு காட்டுக்குள்ள மாட்டினா நம்ம வெளியில வர முடியும். அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா பாசம்ங்கிற காடு பாசத்தை பலேன்னு கூட சொல்றான். பாசம்ங்கிற காட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டோம்னா அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முரட்டு விலங்குகள் சிங்கம் புலி கரடி நரி சிறுத்தைன்னு நிறைய இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அங்க உள்ள போனோம்னு நம்மளை பிடிச்சி மாட்டின்றோம். நம்மள மாட்ட வச்சு திரும்பி வெளியில வராத வண்ணம் நம்மை விழுங்கிவிடும். அந்த ஒரு நிலைக்கு என்ன தள்ளாமல் அந்த பாச வலையை அந்த பாசம் என்னும் அந்த காட்டை அழித்து அதை கடந்து வரக்கூடிய அன்பனாக செய்து அந்த அன்பர்கள்லாம் உன்னை பற்றும்படியாக விளங்கக்கூடிய பற்றுக அகண்ட பரப்பான ஈஷா. அகண்ட பரப்புன்னு அது வந்து பராகாசம், அந்த வெட்ட வெடியிலே நடமாடக்கூடிய பரமனாக நீ விளங்குகிறாயே. உன்னுடைய திருவடிகளை நாடுவதற்கு எப்படி இந்த பவம்ங்கிற காட்டுக்குள்ள நுழையாம காட்டை விட்டு அந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களுடைய வசமாக ஆகி அவைகள் நம்மை அடித்து விழுங்காவண்ணம் எங்களை காப்பாற்றி வெளியே வந்து பாசம்ங்கிற அந்த காட்டை கடந்து வெளியே வந்து உன்னை பற்றி என்றென்றும் உன்னுடைய திருவடிகளையே ஆதாரமாக கொண்டு அதை விட்டா வேற எந்த சரணம் இல்லாததாக உன்னுடைய சரண கமனங்களை சரணம் என்று அடைந்து என்றென்றைக்கும் உன்னுடைய அருளுக்கு பாத்திரமாகி இருப்பதற்கு நீ அருள மாட்டாயா? அப்படி வந்து ஒரு பொது நடவில் நடமாடும் தில்லை எம்பலத்தில் நடமாடக்கூடிய இறைவா, இது வந்து நீ குறையாத இன்னமுதே என்றென்றும் அருளாக இருந்து குறைவற்றிருக்கக்கூடிய நீ வந்து நெக்கு நெக்கு உருகியான் புக்கிட உனைப்புக நக்கனா நின்றறிய அருணாச்சலா. உன்னது அருளை வேண்டி உருகி கசிந்து உள்ளமும் உடலும் குழைய நீயே சரணம் அப்படின்னு உன்னோட அடியில புகுந்தேனே. நீ வந்து பறந்த வெளியாக நின்று என்னை சற்றும் பார்க்காம துளி கூட என்னை வந்து ஏறட்டு கூட பார்க்காம இப்படி பராமுகமாக நீ நின்று கொண்டிருக்கிறாயே, இது வந்து உனக்கு தகுமா அருணாச்சலா? நீ இப்படி நீ செய்யலாமா? நீயே என்னை வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டேன்னு நான் வேற எங்கதான் செல்வேன் அப்படின்னு அவர் சொல்றார். நம்ம இவர் என்ன சொல்றாரு பாக்கலாமா, தாய்மான சுவாமி என்ன சொல்றாரு பாக்கலாமா. அவர் என்ன சொல்றார்? ஆற்றோடு தும்பை அணிந்தாடும் அம்பல வாணர்தம்மை போற்றாதவர்க்கு அடையாளம்னு சொன்னார் முதல்ல. என்னன்னா அவ வந்து பழிபாபத்துக்கெல்லாம் உண்டாகி அவ வந்து நல்லதெல்லாம் கெட்டு ஆகாரம் கிடைக்காம துணி கிடைக்காம இருக்க இடம் கிடைக்காம எங்க போய் பிச்சை எடுத்தாலும் சாப்பாடும் கிடைக்காது திண்டாடி தெருவில் நிப்பார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அவர் என்ன சொல்றார் இப்போ? ஐயும் தொடர்ந்து விழியும் செருகி அறிவிழந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டுவல் யான் செய்யும் திருவற்றியூரை திருநீரும் இட்டு கையும் தொழப்பண்ணி ஐயல் ஐந்தெழுத்தும் ஓதவும் கற்பியுமேங்கிறார். எனக்கு வேற ஒன்னும் தர வேணாம்ப்பா, என் திருவற்றியூர் இருக்கக்கூடிய பெருமானே நீ என்ன பண்ற, நான் வந்து ஒன்னு கேட்கறேன்,
அதை மத்தன் எனக்கு கொடுத்துரு, வேற எதுவுமே தர வேணாம். சொத்து சொகம் எதுவுமே நீ தரவே வேண்டாம். நான் கேட்கறது ரொம்ப சுலபமான விஷயம். அது என்ன தெரியுமா உனக்கு? என்னுடைய கழுத்துல கோழை தொடர்ந்து நின்று அடைக்கிறது, நெஞ்சு அடைக்கிறது, கண்கள்லாம் காட்சி அடைந்து பஞ்சடைஞ்சு போய் எதிர நிக்கிறவா யாருன்னு தெரியல. அது வந்து இமைக்கு உள்ளுக்குள்ள போய் கண்கள்லாம் செருகி அப்படி ஒரு மாதிரியா வருது தான், அதாவது கடைசி காலம்னு எனக்கு புரியுது. அப்போ மெய்ப்பொருளாக இப்ப தோன்றது எல்லாம் பொய்ப்பொருளாக மாறி போயிடும். அந்த எல்லாமே வந்து நான் இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிருந்தேன், அதெல்லாம் பொய்யாயிடுத்து. அப்பப்பட்ட நிலையில நான் என்ன பண்ண தெரியுமா? அது வந்து எனக்கு எனக்கு வந்து இறப்பு வரப்போறது எனக்கு தெரியுது, புரியுது. இனி நான் இருக்க மாட்டேன்னு புரியுது. அந்த சமயத்தை நீ என்ன பண்ண தெரியுமா? நான் திருநீற்றை இட்டு அடியேனின் கைகளும் குவித்து எம்பெருமான் திருவடியை எண்ணி தொழும்படியாக இந்த திருமந்திரமான ஐந்தைத்து பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாயத்தை நான் சொல்லணும். அதுக்கு நீ அருள் பண்ணா போரும்பா, வேற ஒண்ணுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். இறக்கும் தருவாயில நான் வந்து திருநீரிட்டு கைகளை குவித்து எம்பெருமானே உன்னுடைய திருவடியை எண்ணி தொழும்படியான உன்னுடைய திருமந்திரமான நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நான் நற்கதி அடையும்படியாக உன்னுடைய திருவடிகள் வந்து சேரும் வண்ணமாக எனக்கு பாதையை வகுத்து கொடுத்து அந்த யமன் என்னை கவர்ந்து செல்லாமல் காக்கணும். இதை நீ பண்ணினேனா போரும்பா, நான் வேற ஒண்ணுமே ஒன்னு நான் கேட்கல அப்படிங்கிறார். நாமும் அப்படியே திருவருளியை நாடி அந்த ஈசனுடைய பாத கமலங்களை பற்றி கொண்டு நமக்கு நல்ல கதியை கொடுக்க வேண்டும் என்று கேட்போமாக. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நம, ராம் ராம். பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரிவா சரணம். பெரிவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி மகா பெரிவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேசசர்மா அவர்கள். பெரிவா கோயம்புத்தூர் விஜயத்தை முடிச்சுண்டு கேரள தேசத்துக்கு தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தா. பரசுராம க்ஷேத்திரம், அங்கே காஞ்சி கோடுங்கிற இடத்துல 1927 வருஷம் சாதுர்மாசியம் வியாச பூஜை. அதை முடிச்சுட்டு பக்கத்தில் பாறைன்னு ஒரு ஸ்தலம், அந்த பாறைக்கு போன. பாறைங்கிற ஸ்தலத்தில் என்ன அப்படின்னா, இது தமிழ்நாடு கேரள பார்டரில் இருக்குது. அங்கே வாழையார்னு ஒரு நதி ஓடுறது. இந்த நதிக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கம் கேரளா. அங்கே சரகங்கான்னு ஒரு தீர்த்தம். அந்த சரகங்கா தீர்த்தத்திலையும் பெரியவா ஸ்நானம் பண்ணினா. இந்த சரகங்கான்னு எப்படி வந்ததுங்கிறதுக்கு நமக்கு புராணத்தில் ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த வாழையார்னு சொன்னோம் இல்லையா, வாழையாருக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கம் கேரளா அப்படின்னு சொன்னோம். ராமர் வனவாசம் பண்ணிட்டு வர, சீதையை தேடிட்டு வரத்தே லக்ஷ்மணோட வந்துருக்கத்தே இந்த வாழையாரில் ஸ்நானம் பண்ணார். அன்னன்னைக்கு அவர் ஸ்நான சந்தியெல்லாம் பண்ணிட்டு தானே யாத்திரை பண்ணியிருக்கார். அப்படி வரத்தே இந்த வாழையாரில் இப்படி நீஞ்சிண்டு அந்த பக்கம் போயிட்டார். இக்கரையில் ஸ்நானம் பண்ணியிருந்தவர் அப்படியே தண்ணியை கிராஸ் பண்ணிட்டு நீஞ்சின்னு இந்த உற்சாகத்தில் அந்த பக்கம் போயிட்டார். அந்த பக்கம் போனவர் லக்ஷ்மணிட்ட கேட்டார், தன்னோட வஸ்திரமான வல்கலம் குடும் அப்படின்னு. வல்கலம் குடும்னா இந்த கரையில் இருந்த லக்ஷ்மணர் சொன்னார், அண்ணா அண்ணா நீங்கள் அந்த பக்கம் போயிட்டே நான் எப்படி கொண்டு கொடுக்கறது அப்படின்னார். ஏன் நீனும் நதியை கடந்து வந்து கொடுக்கலாமேனா, இல்லை நீங்கள் எங்கே நிற்கிறீள், பரசுராம க்ஷேத்திரத்தில்னா நிற்கிறீள் அப்படின்னு. ஏன் நிற்கப்படாதா அப்படின்னா, பரசுராமர் என்ன பண்ணார், மலைமையிலே நின்று சமுத்திரத்தை எனக்காக விலகி எனக்கு இடம் கொடுன்னு தானே கேட்டு வாங்கினதா நம்ம கேரள உற்பத்தியில் பார்க்குறோம். அப்படி இருந்த அந்த பரசுராமர் என்ன பண்ணினார், அவருக்கு இந்த க்ஷத்ரிய துவேஷம் இருந்ததுனால தன்னோட எல்லைக்குள்ளே தன்னோட தேசத்துக்குள்ளே யாரும் க்ஷத்ரியா நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரு சாபமாகவே கொடுத்துட்டார், யாரும் நுழையப்படாது. அப்படி தப்பி தவறி நுழைஞ்சான்னா அவனுக்கு பெரிய பாபம் வந்துடும், பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும் அப்படின்னு. அப்படி எல்லாம் சொல்லி ஏதோ சாபத்தை கொடுத்துட்டார். அதனாலேயே க்ஷத்ரியெல்லாம் அந்த பக்கம் போகப்படாது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருந்ததுனால இப்போ லக்ஷ்மணர் சொன்னார், அந்த பக்கம் பரசுராம சாபம் சாபம் இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டே அந்த காலை முடிச்சுட்டே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்புறம் பார்த்தா பிராயஷ்சித்தமாக கங்கா ஸ்நானம் பண்ணினா அந்த பரசுராம க்ஷேத்திரத்தை க்ஷத்ரியம் முடிச்சு அந்த பாபம் போகும் அப்படின்னு ஒரு பரிகாரத்தை இருந்ததுனால கங்கா ஸ்நானம் பண்ணி இந்த பரசுராம க்ஷேத்திரத்தை முடிச்ச பாபத்தை போக்கிக்கணும் அப்படின்னு ராமர் தீர்மானம் பண்ணால். கங்கைக்கு எங்கே போகிறது, இங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு மே திருப்பி போக முடியுமா, அதனால என்ன பண்ணாரான்னர், கங்கையை பிரார்த்தனை பண்ணினர், தன்னோட வில்லை எடுத்தர் அம்பை எடுத்தர், கங்கையை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பாறையில் ஏத்தாப்பில் பாறையிலாம் இருக்கு இல்லையா மலை பிரதேசம் தானே, அப்படி அடித்தர். அடித்தா அந்த பாறை பொழந்தது, அதுலேருந்து கங்கை பிரவாகமாக வந்துடுத்தோம்.
ஸ்ரீதரையா அவளுக்கு பார்க்குறமே திருவிசநல்லூரில் பிரார்த்தனை பண்ணால் மகா எல்லாரும் விதிச்சா நீங்கள் கங்கா ஸ்நானம் பண்ணாதான் இந்த பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்ல, இந்த தோஷம் போகிறதுக்கு பிராயச்சித்தம்னு சொல்ல உடனே பிரார்த்தனை பண்ணி வீட்டில் கங்கை வந்துடுத்து அப்படின்னா அதுதான் கங்கையோட பெருமை, தேவதைகளோட பெருமை. எங்கே யார் கூப்பிடுறோமோ பக்தி ஸ்ரத்தையோடு அழைக்கிறோமோ அங்கே வரத்துக்கு உண்டான சக்தி அவளுக்கு இருக்குது, அந்த கருணையும் அவளுக்கு இருக்குது. அது மாதிரி தான் நீங்கள் ராமரும் பிராயச்சித்தத்துக்கு கங்கா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னொன்னு அம்பால் அந்த பாறையை பிளந்தர் உடனே அதுலேருந்து வந்துடுத்து. இப்படி சரத்துனால ராமரோட சரத்துனால பட்டு கங்கை பிரவாகமாக வந்ததுனால அதுக்கு பேர் சரகங்கான்னு பேர். அந்த சரகங்கால பெரியவா ஸ்நானம் பண்ணி இந்த கதையெல்லாம் எப்போ பெரியவா சொல்கிறா இப்படிலாம் இருக்கிறதுனால இது ராமரோட கையால் வந்த கங்கா தீர்த்தம், அவரோட ராம பாணத்தினால பட்ட தீர்த்தம் அப்படின்லாம் சொல்லி அந்த சரகங்கால ஸ்நானம் பண்ணி இந்த வாழையாரெல்லாமும் முன்னாலே ஸ்நானம் மட்டும்தான் அங்கே போயிருக்கா. இதெல்லாம் பெரியவா போய் ஸ்நானம் பண்ணி இதெல்லாம் சொல்லலைன்னா நமக்கு இந்த சரகங்காக்கு இவ்வளோ ஒரு பவித்திரம் இருக்குன்னு யாருக்கு தெரிய போகிறது? நான் முன்னமே சொன்னேனே, பல ஊரில் பல க்ஷேத்திரங்கள் பல தீர்த்தங்கள், அதுக்கு என்னென்னலாம் பெருமை இருக்கோ அதெல்லாம் தெரியாத பெருமையெல்லாம் பெரியவாளால் தெரிய வருது உலகத்துக்கு. அப்படி எல்லாம் பண்ணிட்டு யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறது 1927 வருஷம் அக்டோபர் மாதம். இந்த பாலக்காட்டில் 18 அக்ரஹாரம்லாம் இருக்குது, அதெல்லாம் எல்லாத்துக்கும் போயிருக்கா. எப்படி தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் ஜில்லாவில் 18 கிராம வாத்திமா அப்படின்னு சொல்கிறாளோ அதுமாதிரி இந்த பாலக்காட்டிலையும் 18 கிராமம் இருக்குது, அக்ரஹாரம்லாம் இருக்குது. அதெல்லாம் எல்லாத்துலேயும் யாத்திரை பண்ணிட்டு வரத்து நெல்லிச்சேரி அப்படின்னு ஒரு இடம், அந்த நெல்லிச்சேரியில் பெரியவா இருந்தா 1927 வருஷம் அக்டோபர் மாதம். அந்த நெல்லிச்சேரியில் இருக்கிறதே தான் அந்த அக்டோபர் 15 1927 வருஷம் மகாத்மா காந்தி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினர். அந்த தரிசனத்தை பின்னால் ஆந்திர பிரபா எடிட்டர் பெரிய காந்தியவாதியான நீலம் ராஜு வெங்கடசேஷையா அவர்கள் விவரிச்சிருக்கார். அவரும் பெரியவா பக்தர், ஆந்திர பிரபா எடிட்டர் நீலம் ராஜுவும் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தர். இந்த 27 வருஷம் 1927 வருஷம் காந்தியும் பெரியவா தரிசனம் பண்ணுறதே ராஜாஜி கூட வந்திருந்தார், எல்லாரும் முக்கிய பிரமுகாலெலாம் எல்லாரும் வந்திருக்கா. பெரியவா அந்த நெல்லிச்சேரியில் ஒருத்தர் வீட்டில் தங்கியிருக்கா. கேரள தேசத்தில் தான் கேப்பான வீடுனாலே பெரிய தோப்பும் தரவுமா இருக்கும். பின்னால் மாட்டுக்குட்டா, இந்த மாட்டுக்குட்டாயில் தான் அழிச்சுன்னு வர சொல்லி பெரியவா காந்திக்கு தரிசனம் கொடுத்தா, காந்தியும் பெரியவாலும் பேசியிருந்தா. அப்படி பேசியிருந்துக்கிறதே ராஜாஜி கூட போகல, யாருமே கூட போகல, காந்தி பெரியவா ரெண்டு பேர் 1-to-1. காந்தி ஹிந்தியில் பேசினர், பெரியவா சமஸ்கிருதத்தில் பேசினா. சமஸ்கிருதத்தில் காந்தி புரிஞ்சுப்பார், பெரியவாலும் ஹிந்தியை புரிஞ்சுப்பா, இதில் பேசுவார் இருந்தாலும் சமஸ்கிருதத்தில் பேசணும்னு பேசினா. அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாஷணம் பண்ணியிருந்தா. அந்த விவரம்லாம் பல நாட்களுக்கு வெளியில் தெரியாத இருந்தது. அப்புறம் இந்த ஆந்திர பிரபாயிட்ட நீலம் ராஜு வெங்கடசேஷையாவோட முயற்சினால இப்படி ஒரு பெரிய ஒரு தேச தலைவரும் ஒரு ஆன்மீக தலைவரும் பேசியிருந்திருக்கா, சம்பாஷணம் பண்ணியிருந்திருக்கா. அதில் என்ன விஷயம் ஜனங்களுக்கு ஏதானும் உபயோகமாக இருக்கணும், இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பெருமுயற்சி பண்ணி பெரியவாள்கிட்டேருந்து கேட்டு வாங்கி சிலதெல்லாம் சொல்லியிருக்கார். அதில் எல்லாம் பெரியவா, அது பெரியவாளோட தர்ம நியாயத்தை பாருங்கோ. அந்த நீலம் ராஜுகிட்ட சொல்கிறா, நீ இப்போ கேட்குறேன், நான் சொல்கிறேன் இது. இந்த நீலம் ராஜு கேட்டது காந்தி காலமானதுக்கு அப்புறம் வந்து பெரியவாள்கிட்ட கேட்குறேன். அப்போ 27 நீங்களும் காந்தியும் பார்த்து பேசியிருந்தேளே, என்ன பேசியிருந்தேல் சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு பெரியவா சொல்கிறா, நாங்கள் ரெண்டு பேர் தான் பேசியிருந்தோம், பேசினத்தில் ஒத்தர் இப்போ காலமாயிட்டார், இப்போ நான் சொன்னேன்னாக்க என்ன பேசியிருந்தோம்னு இது கரெக்டு தானான்னு அவர்கிட்ட போய் செக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இப்போ நான் சொல்கிறது நியாயமோன்னா. சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லணும், இல்லையா ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாக்க, ஒருத்தர் இருக்கிறதே சொன்னால் அவர் அது மாதிரி சொன்னாரே நீங்கள் அப்படி பேசினீங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் எதையானு சொன்னேன்னா காந்தி நான் சொன்னதுக்கெல்லாம் சரி பண்ணார், அவர் சொன்னதுக்கு நான் சரினே அப்படின்னு எதை வேணால் நம்ம சொல்லாமே, அதனால் நான் சொல்கிறது நியாயமும் தான். அப்போ தான் நீலம் ராஜு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஏன்னா இப்படி ஒரு தர்ம நியாயம் பார்ப்பாளா, இப்படிலாம் கூட இருப்பாளா உலகத்தில், அதான் பெரியவாள்கிட்ட தர்ம பிரபு இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தும் சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு அவர் சொன்னார். அப்படி பேசினுக்கிறதே காந்தியும் பெரியவாளும் நாட்டோட நடப்பெல்லாம் பேசியிருந்தா, ஜனங்களோட நடப்பெல்லாம் பற்றி பேசியிருந்தா. அப்போ பெரியவா குறிப்பாக சொல்கிறா, நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி எல்லாம் பண்ணுறீள், அவசியம் பண்ண வேண்டியதுதான், ஜனங்களுக்கு சுதந்திரம் வேணும், இதை விட என்ன பெரிய என்ன, நமக்கு இந்த ஜென்மாலேருந்து விடுதலை கிடைக்கணும், ஏதோ நாம் அந்நியர்கள்ட்ட அடிமையாகப்பட்டிருக்கோம் அப்படின்னு இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சா போகாது, இந்த ஜென்ம ஜென்மாந்தரமா பிராரப்தத்தில் மாட்டின்னு அதுக்கு அடிமையாக ஜென்மாவை எடுத்துன்னு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், இதுலேருந்தும் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும், அதுதான் மோட்சம்னு சொல்கிறோம், விடுதலைன்னு சொல்கிறோம்,
விடுதலைனாலே இதான பெரிய விடுதலை. அதனால அந்த நிரந்தர விடுதலை அதுக்கு பக்திங்கிறது அவசியம். அதனால ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பக்தி இருக்கணும், அதை வளர்க்கணும். அது இருந்தாதான் அந்த பெரிய ஆத்ம விடுதலை கிடைக்கும் அப்படின்லாம் பெரியவா உபதேசம் பண்ற. காந்தியும் ராம பக்தர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீங்க பார்த்தீங்கன்னா நமது சுதந்திர வரலாற்றுல வரலாறுல பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீகத்தையும் சேர்த்து அந்த அரசியலோட ஆன்மீகத்தையும் சேர்த்து சேர்த்தே தான் காந்தி எடுத்துன்னு வந்தார். அதுக்கு காரணம் இப்படி பெரியவாளோட அந்த பிரார்த்தனையெல்லாம் அந்த உபதேசம் எல்லாம் அதுக்கு முக்கியமான காரணம். அதனால பக்தியும் ஜனங்களுக்கு இருக்கணும். அப்படி பக்தி இருந்தாதான் முதல்ல ஜனங்களுக்கு நல்ல மனசா இருக்கும். அப்படி நல்லவாளா இருந்தால்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுலாம் இல்லாத, ஆக்கிரமிப்பு எல்லாம் இல்லாத, ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைஞ்சல்லாதெல்லாம் இருக்க முடியும். இதுதான் பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்லாம் சொல்லி அவரோட பேசிட்டு இருந்தா. அப்படி பேசிட்டு வரத்தே ஒரு விஷயம் வந்தது. அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு முன்னால இந்த காந்தி வந்து பெரியவாளை பாக்குறதுக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சி, காந்தியோட மனசை ரொம்ப பாதிச்ச நிகழ்ச்சி என்னன்னா, சுவாமி ஸ்ரத்தானந்தா அப்படின்னு ஒரு சாது, அந்த ஹிந்து சாதுவை என்ன பண்ணா, அந்த சுதந்திர காலத்துல போராட்டத்திலேயே இந்த வெள்ளையர்களோட சூழ்ச்சினால இவாளுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் இவன் நிம்மதியா இருக்கப்படாது அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்திலேயே தந்திரத்தினாலேயே என்ன பண்ணார், அந்த ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு சண்டையை கிளப்பி விட்டு போனான். எப்படி ஒரு தா வேத்து குழந்தைகளா இந்த தேசத்துல எல்லாரும் ஒத்துமையா இருந்தாலும் அதை கொலைச்சு அவன் நிம்மதி இல்லாத இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நம்மனா ஹிந்து முஸ்லீம்குள்ள இந்த வேதத்தை கிளப்பி விட்டுட்டு அதே குளிர் காஞ்சிந்தா. இது ஒரே பெரிய அமக்களமா நடந்திருந்தது இந்த ஹிந்து முஸ்லீம் ரைட் 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 ரைட்னு சொல்லுவா. அதுல என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அந்த சுவாமி ஸ்ரத்தானந்தாங்கிற சாதுவை ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி சுட்டு கொண்டுட்டார். இது காந்தி மனசை ரொம்ப பாதிச்சு. ஒரு சாது ஒரு சன்னியாசி அவர் போய் இப்படி ஒரு வன்முறையினால அப்படி பண்ணிட்டாளே அப்படின்னா, ஒரு சாதுக்கள்கிட்ட சன்னியாசிட்டே இவ்வளவு தேசம் காமிக்கிறான்னா சாதாரண மனுஷாள்கிட்ட எப்படி எல்லாம் இருப்பா. பிற்காலத்துல இந்த காலத்திலேயே இருக்குன்னா 1920-27 இப்படி இருக்குன்னா போக போக கலி முத்தமுத்த எப்படிலாம் இவாளுக்கு வருமோ அப்படின்லாம் ரொம்ப பயந்துட்டு இதை பெரியவாள்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுட்டார். இவா ஏன் இப்படி வரும் வயலன்ஸ்ல இறங்குறான்னு தெரியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, பிற்காலத்துல என்ன ஆகுமோன்னு நினைச்சா பயமா இருக்கு, இதுக்கெல்லாம் ஏதாவது பெரியவாதான் அனுகிரகம் பண்ணும், எல்லாரும் அமைதியா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், அன்பா இருக்கணும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கார். இத சொன்னோன்னு பெரியவா சொன்னா, யாரோ ஒரு தீவிரவாதி ஒரு சாதுவை கொண்டுட்டாருங்கிறதுக்காக அந்த சமுதாயத்தையே இல்லை அந்த மதத்தை சேர்ந்தவாளே இப்படிதான் தீவிரவாதத்தோட இருப்பா அப்படி இருப்பான்னு நாமளாவே ஏன் தீர்மானம் பண்ணணும். எல்லா மதத்திலையும் எல்லா சம்பிரதாயத்திலையும் நல்லவாளும் இருக்கா கெட்டவாளும் இருக்கா. அதனால யாரோ ஒரு கெட்டவாளை வச்சிருந்து அதை சேர்ந்தவா எல்லாருமே அப்படிதான் இருப்பா அப்படின்னு நாம ஒன்றும் மனசு ஒடிஞ்சு போறதுக்கு ஒன்றும் ஒடியிறாப்பில் ஒன்றும் நடந்துள்ள, இதெல்லாம் சகஜம் உலகத்துல அப்படின்லாம் சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்ற வார்த்தை பெரியவா என்ன பண்ணா பேச்சு விளக்குல, இப்பயே ஒரு பேச்சுக்கே சொன்ன எடுத்துங்கோளே, இப்போ ஒரு இந்து சாதுக்க ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி கொண்டுட்டாருங்கிறதுனால நமக்கு என்னமோ இனிமே வா இனிமே இஸ்லாமியர்கள்லாம் பின்னால் இப்படியே தீவிரவாதம் பெருசாக இருக்குமோன்னு நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் ஒன்று பாருங்கோ, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், என்னையோ உங்களையோ ஒரு ஹிந்துவே சுட்டு கொண்டுட்டான்னு வச்சுங்கோ, அப்போ என்ன பண்ணுவோம், உடனே இந்துக்கள் இத்தனை பேரும் தீவிரவாதிகள் எல்லாரும் கெட்டவான்னு நம்ம தீர்மானம் பண்ணுமா, உலகம் பண்ண முடியாதே. அதனால் நல்லவாளும் இருப்பா கெட்டவாளும் இருப்பா, இங்கேயும் இருப்பா அங்கேயும் இருப்பா இங்கேயும் இருப்பா அப்படின்லாம் சொல்லி ஆறுதல் சொன்னப்பல இருந்து இது காந்தி அதனால கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சார். ஆனால் நமக்கு விஷயம் என்ன அப்படின்னா, 1927 பெரியவா சொல்றா, ஒரு ஹிந்து ஒன்னையோ என்னையோ சுட்டு கொண்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொன்னாப்புல இருக்கு. அதாவது பேச்சு வழக்குல சந்தர்ப்பத்தில் இப்படி ஏதோ ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாப்புல இருக்கோ இல்லையோ, ஆனால் திருக்கால ஞானிங்கிறதுக்கு இதில் ரெஃபரன்ஸ் என்ன, சாட்சி என்ன அப்படின்னு பின்னால இன்னும் 21 கழிச்சு கோட்ஸேன்னு ஒரு ஹிந்து தான் உனக்கு காத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்லாத, அப்போ ஒன்னை சுட்டுட்டான்னு சொல்லாத ஏன் என்னையோ ஒன்னையோன்னு சேர்த்துனா, நேருக்கு நேர் சொல்ல முடியுமா, ஞானிகளா இருந்தா என்ன எப்பொழுதுமே இளமறைவு காய்மறைவா சொல்றதுதான் அழகு, ஹிண்ட் பண்ணி நாப்பில் இருக்கு. அதனால வருத்தப்படுறதுக்கே ஒன்றும் இல்லை. இன்னும் கோட்ஸேங்கிற ஒருத்தர் காந்தியை கொண்டுட்டாங்கிறதுனால உடனே ஹிந்துக்கள் அத்தனை பேரும் தீவிரவாதி எல்லாரும் அயோக்கியன்னு தீர்மானம் பண்ண முடியுமா, என்ன முடியாது. அதுதான் இங்க விரிவா சொன்னான். இதுக்கு முன்னால அந்த வடவாம்பலம் நிகழ்ச்சி சொன்ன, வடவாம்பலத்தில் 300 முன்னால சுவாமிகள் ஒருத்தர் சித்தியான இடத்தை புதைச்ச இடத்தை கண்டுபிடிச்சு இந்த இடம்தான் பெரியவா சொன்னால் அது நிரூபணமாச்சுன்னு சொன்னோம். இங்கே பார்த்தா 300 பின்னால் நடந்ததை
நேத்திக்கு இப்ப கண் எதிர்க்கு நடந்தாப்புல பெரியவா காமிச்சா, அதே இங்க பாலக்காட்டுல வந்தோன்னு நெல்லிச்சேரியில என்ன சொல்றாரு, 21 வருஷத்துக்கு பின்னால என்ன நடக்க போறதோ அதை இங்க சங்கேதமா ஹிண்ட் பண்ற. அப்படின்னா இதுல இருந்தே வாத்திருக்கால ஞானி முன்னால நடந்ததா இருக்கட்டும் பின்னால நடக்க போறதா இருக்கட்டும் இப்படி திருக்காலத்தையும் உணர்ந்த ஞானி அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. அப்படி பண்ணி 1948 ஜனவரி மாதம் 30 காந்தி கோட்ஸேயால காலமானார் அப்படிங்கிறத பெரியவா 21 முன்னால ஹிண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்படி இல்லாம அப்புறம் காந்தி ரொம்ப பிரியமாக இருந்தார் பெரியவாள்கிட்ட, ரொம்ப சந்தோஷப்பட்டு பெரியவா சொல்றதெல்லாம் நாங்கள் அனுஷ்டானம் பண்ணுறது கடைபிடிக்கிறதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னான். இந்த ஹரிஜன ஆலய பிரவேசங்கள்லாம் பற்றி சொல்றதே பெரியவா அதில் அதெல்லாமும் வச்சு வந்தது. அப்போ பெரியவா சொன்னான், எதையுமே யாரையுமே நம்மளோட ஒரு ஆதாயத்துக்காக நம்மளோட லாபத்துக்காக அடுத்தவா மேலே திணிக்கக்கூடாது, அவாவாளுக்கே சுயமாக ஒரு தாபம் இருந்து பிரியம் இருந்து ஏதானும் பண்ணுறது தான் பண்ணலாமே வழிய, இனிமேல் நம்மளோட ஒரு லாபத்துக்காக இதுக்காக அதுக்காகனு அடுத்த வாழ்கிட்ட போய் ஒரு சம்பிரதாயத்தையோ கொள்கையோ தெரிவிக்கிறது படாது அப்படின்லாம் சொல்லி இவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. இப்படி காந்திக்கும் பெரியவாளுக்கும் சந்திப்பு நடந்தது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவா இன்னும் அந்த வீட்டெல்லாம் வச்சுருக்கா. அந்த பெரியவாளும் காந்தியை சந்திச்ச அந்த மாட்டுக்குட்டாயம் மட்டும் இப்போ ஒரு கட்டடமாக மாறி இருக்கு. மற்றபடி அந்த வீடு முன்னால் அந்த வீடு வீடு பெரியவா பூஜை பண்ண இந்த ஹாலுகளும் எல்லாம் அப்படியே ஒரு பழமையோடு இருக்கு. அப்படி கேரளத்தில் நெல்லிச்சேரியில் இருந்தா அதுக்கப்புறம் 1928 குருவாயூரில் தரிசனம் பண்ணிட்டா. பெரிய க்ஷேத்திரம், குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு அங்கே சுவாமிக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு சித்தூர் வழியால் திருச்சூருக்கு வந்தா. திருச்சிவ பேரூர் விருஷாச்சலம் அப்படின்னு பேர், ரிஷபமே அங்கே மலையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா திருச்சூர் கோவிலில் பார்த்தா வடக்குநாதர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். வடக்குநாதர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அது மருவி இருக்குது, வடக்கு தெற்கு நார்த்து சவுத்துங்கிற பாவத்தில் அர்த்தத்தில் இல்லை. அதுக்கு பேர் விருஷாச்சலம்னு பேர். அது புராணத்தில் ஸ்தல புராணத்தில் சொல்கிறது, ரிஷபமே ஒரு குன்றாக இருக்குது, மலை மாதிரி இருக்குது, அது மேலே சுவாமி ஏறி உட்கார்ந்துருக்கார். அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திருச்சூரில் ஒரு மேடை, அந்த கோவில் இருக்கிறது ஒரு பெரிய மலை, குட்டி மலை மாதிரி இருக்கும், மேடாக தான் இருக்கும், அது மேலே சுவாமி இருக்கார். அந்த மேடாக இருக்கிறது அத்தனையும் ரிஷபம், ரிஷபமே அந்த விடைன்னு தானே தமிழில் சொல்கிறோம், ரொம்ப சுத்த தமிழே மலையாளமாக இருக்கும். அந்த விடை தான் அங்கே குன்றாக இருக்குது, அந்த விடை குன்று அது மேலே இருக்கிற நாதன் பரமேஸ்வரன், இந்த விடை குன்று நாதன், இந்த அதுதான் மருவி மருவி விடைக்குன்னு நாதர் அப்படின்னு போய் மருவி மருவி வரி விடைக்குன்று நாதருங்கிறது தமிழில் இருக்கிறது, மலையாளத்தில் விடைக்குன்னு நாதன் அப்படின்னு போய் அதுபடி காலப்போக்கில் மருவி வடக்கு நாதனாக எடுத்து அதுதான் விருஷாச்சலேஸ்வரர் விடைக்குன்று நாதர், அதுதான் விடைக்குன்னு நாதன் வடக்கு நாதன். அங்கே போய் தரிசனம் உண்டா. இந்த க்ஷேத்திரத்தில் தான் ஆதிசங்கர பகவத் பாதாளோட அப்பாவும் அம்மாவும் சிவகுருவும் ஆரியாம்பாளும் வந்து தங்களுக்கு புத்திர பாக்யம் ஏற்படணும் அப்படின்னு பஜனம் இருந்து அந்த விருஷாச்சலேஸ்வர அனுகிரகத்தினால தானே அவதாரம் பண்ணுறதா சொன்னதா சங்கர விஜயம்லாம் சொல்கிறது. அப்போ ஏற்பட்ட க்ஷேத்திரம் ஆச்சாரியரோட அவதாரத்துக்கே காரணமாக இருந்தது இந்த திருச்சூரில், திருச்சிவப்பேரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சூரில் அந்த வடக்குநாதர். அதை வந்து பெரியவா தரிசனம் பண்ணா. அங்கே சுவாமி நெய்யினாலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப நெய் மலை மாதிரி தான் இருக்கும் சுவாமி, உள்ளுக்குள்ளே மூல மூர்த்தி இருக்கார். அங்கே என்ன விசேஷம்னா நெய் அபிஷேகம் பண்ணுவா. கேரளாலேயே நெய் அபிஷேகங்கிறது ஒரு பிரசித்தமாக இருக்குது. நமக்கும் எல்லா திரவியங்கள்லாலும் ஏகாதசி ருத்ர அபிஷேகத்தில் நெய் அபிஷேகம் உண்டு, கிரதத்தினால அபிஷேகம் உண்டு. அங்கே அந்த கேரள சம்பிரதாயத்தில் நெய் அபிஷேகம் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. இங்கேயும் ரிஷாச்சலேஸ்வருக்கும் எல்லாரும் நெய்யை கொண்டு கொண்டு கொடுத்து அதை ஊற்றி 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 அது அப்படியே பெரிய மலை மாதிரி ஆயிடுத்து, உறைஞ்சி உறைஞ்சி போயிடுமா. ஆயுர்வேதத்தில் சொல்கிறது இந்த நெய் மட்டும் நல்ல பசு நெய், பசு நெய்னாலே நாட்டு பசு, பசுனாலே நாடு, நாட்டு பசு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த நாட்டு பசுவோட நெய்யினால் எவ்வளவுக்கு எவ்வளோ பழசாக இருந்தோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆயுர்வேதத்தில் ஒரு பெரிய மருந்து ஔஷதம். அதனாலே இந்த கேரளாவில் என்ன பண்ணுவாளான்னா இந்த வடக்குநாதர்ட்டேருந்து அந்த நெய்யை பிரசாதமாக எடுத்து, ஏன்னா எத்தனை யுகக்கணக்கில் ஆயிருக்கு என்ன ரொம்ப பழசுன்னா அதை பிரசாதமாக எடுத்து எடுத்துன்னு போவா அப்படின்லாம் சொல்கிற வழக்கம். அது பார்த்தா வெறும் நெய் தான் தெரியும், சிவலிங்கம் தெரியாது. அப்படி வடக்குநாதர் அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் எர்ணாகுளத்துக்கு பெரியவா விஜயம் பண்ணினா. கொச்சி ராஜா வரவேற்று உபசாரம் பண்ணினர். கொல்லங்கோடு ராஜா, கொச்சி ராஜா முதலான ராஜாக்கள்லாம் பெரியவாளுக்கு ராஜாங்க மரியாதைகளோட பரம பக்தாளாக இருந்து, ஏன்னா இந்த காமகோடி பீடாதிபதிகளை குருவாக அடைஞ்சதுனால அவளுக்கு உண்டான உபச்சாரங்கள்லாம் பண்ணி தங்களோட தேசத்துக்கெல்லாம் அழிச்சுன்னு போய் எல்லாம் பாத பூஜை பிக்ஷாவந்தெல்லாம் பண்ணி எல்லாம் உபச்சாரம்லாம் பண்ணினா. இப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வைக்கம்
திருவனந்தபுரம், அனந்தசயனம் ரொம்ப க்ஷேத்திரம், பெரிய உயர்ந்த க்ஷேத்திரம். இந்த திருவேந்திரத்துக்கு வந்து அங்கே இருந்த ராஜாக்கள்லாம் ராஜவம்சம்லாம் பெரியவாளுக்கு உபச்சாரம் பண்ண அதெல்லாம் ஏற்றுண்டு கோட்டையம் வழியால் ஆலப்புழா இப்படி யாத்திரை பண்ணிட்டு கொல்லத்துக்கு வந்தால் அங்கேருந்து கோட்டாரக்கரை, புனலூர், ஆரியங்காவு இதெல்லாம் வழியால் செங்கோட்டை வழியால் திருக்குத்தாலத்துக்கு வந்தால், திருக்குத்தாலம் பெரிய அகஸ்தியர் பிரதிஷ்ட பண்ணின சுவாமி குற்றாலநாதர், இயற்கை வனப்பெல்லாம் உள்ள அருவிகள்லாம் பயிற ரம்யமான இடம், நடராஜாவோட பஞ்சசபையில் ஒன்றான சித்திரசபை உள்ள இடம், அப்படி இல்லாமல் இருக்கிற இடம் இந்த திருக்குத்தாலம். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து பானதீர்த்தம், பானதீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு நாகர்கோவில், கன்னியாகுமரி வழியால் நாங்குநேரி, திருநெல்வேலி வழியால் கோயில் பட்டுக்கு வந்தால், அங்கேருந்து சாத்தூர் விருதுநகர் வழியால் 1928 மதுரைக்கு பக்கத்தில் திருவேடகம்ங்கிற இடத்துக்கு வந்தால் வியாச பூஜைக்காக சாதுர்மாசி விரதத்துக்கு. இந்த திருவேடகம்ங்கிறது பெரிய க்ஷேத்திரம், ஏடு அகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவார், திரு ஏடு அகம் அப்படின்னா. இதுக்கு புராண பிரசித்தம் என்ன அப்படின்னா, தேவாரம் பாடின மூவரில் ஒருத்தரான ஞானசம்பந்த பெருமான் இந்த மதுரை பாண்டிய நாட்டில் இந்த திருவேடகம் இருக்கிறதுனால இந்த பாண்டிய நாடெல்லாம் ராஜாவே நெடுமாறன் அப்படிங்கிற ராஜாவே சமணராக மாறி பாண்டிய நாடு முழுக்கலும் சமண மதத்தை பின்பற்றிருந்தது. அப்படி இருக்கிறதே இந்த ராஜாவோட பத்தினியான மங்கையர்க்கரசியும் அந்த ராஜாட்ட மந்திரியா இருந்த குலச்சிறையார் அப்படிங்கிற இவா ரெண்டு பேரும் பரம சிவபக்தாளா இருந்ததுனால ரொம்ப மனசு தாபப்பட்டு, இப்படி ராஜா மனசு மாறிவிட்டானே, எல்லாம் மதம் மாறி இப்படி இருக்காளே, எல்லாரும் பழையபடி வைதிக சம்பிரதாயத்துக்கு வரணும், சைவம் தழைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட, இது எப்படி நடக்கும், யாரால நடக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது. ஞானசம்பந்தரோட பெருமையை கேள்விப்பட்டு அவரை எப்படியானும் மதுரைக்கு அழிச்சுன்னு, பாண்டிய தேசத்துக்கு அழிச்சுன்னு வந்து அவரோட அனுகிரகத்தினால ராஜா மனசு மாறி பழையபடி சைவம் தழைச்சு உங்கணும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணினா, அதைப்படி தான் ஞானசம்பந்தனும் வந்தர். அப்பர் சுவாமியிடம் கொடுவே யாத்திரை பண்ணி வர வேற ரெண்டு பேரும் தான் வந்து திருப்பி இந்த தேசத்துல சைவம் இருக்கிறாப்புல பண்ணினா, அந்த இடத்துல தான் பெரியவா 1928 வியாச பூஜையை பண்ணினா, வியாச பூஜையை பண்ணிட்டு அப்புறம் சோழவந்தானுக்கு வந்தா. சோழவந்தானுக்கு வரத்தே தான் மைசூர் மகாராஜா பெரியவாளுக்கு மடத்துக்கு ஒரு பெரிய யானை காணிக்கையா கொடுத்தர், பெண் யானையை காணிக்கையா கொடுத்தர் மைசூர் மகாராஜா. அங்கேருந்து அப்புறம் மதுரை ஹாலாசிய க்ஷேத்திரம், மீனாட்சி சுந்தரேஷெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அந்த க்ஷேத்திரத்தோட பெருமையெல்லாம் பின்னால் நாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வத்தலக்குண்டு, பெரியகுளம், தேனி வழியால் இப்படியே வந்து அம்மநாயக்கனூருங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த அம்மை நாயக்கனூரில் தான் நவராத்திரி பண்ணுறதே அதை முடிச்சுட்டோன்னே அந்த அம்மை நாயக்கனூர் ஜமீன்தார் ராமசாமி நாயக்கர்னு, அவர் தான் சிறுமலைங்கிற இடத்துல 300 ஏக்கர் நிலம் பூதானம் பண்ணினர் பெரியவாளுக்கு. அப்படி பண்ண எல்லாத்தையும் ஏற்றுண்டு அந்த மதுரை ஜில்லாவில் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு பெரியவா தன்னோட யாத்திரையை தொடர்ந்து வரா. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை, வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் போற்றி திரு அகவல். இடரை களையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவ போற்றி தேசப்பளிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி விரை சேரு சரணவிகிதா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதிசேரு செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையேல் அடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி
அணுவே போற்றி, சைவா போற்றி, தலைவா போற்றி, குறியே போற்றி, குணமே போற்றி, நெறியே போற்றி, நினைவே போற்றி, வானோர்க்கு அறிய மருந்தே போற்றி, ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி, மூவேள் சுற்றம் முரண் உரு நரகிடை ஆழமே அருளரசே போற்றி, தோழா போற்றி, துணைவா போற்றி, வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி, முத்தா போற்றி, முதல்வா போற்றி, அத்தா போற்றி, அரணே போற்றி, உரை உணர்வு விரந்த ஒருவ போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றி, அருமையில் எளிய அழகே போற்றி, கருமுகிலாகிய கண்ணே போற்றி, மன்னிய திருவருள் மலையே போற்றி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி, தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவிலா ஆனந்தவாரி போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, மானேர் நோக்கி மணாளா போற்றி, வானகத்தமரர் தாயே போற்றி, பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி, அழிபவர் உள்ளத்தமுதே போற்றி, கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி, நனவிலும் நாயேர்க்கு அருளினை போற்றி, இடைமருது உறையும் எந்தாய் போற்றி, சடையடை கங்கை தரித்தாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி, குற்றாலத்து எம் கூத்தா
போற்றி கோகழி மேவிய கோவே போற்றி இங்கோய் மலையும் எந்தாய் போற்றி பாங்கார் பழனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி இத்தீ தன்னின் கீழ் மூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏன குருளைக்கு அருளினை போற்றி மான கையிலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள்கட அருளும் இறைவா போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியே போற்றி களங்கொள கருத அருளாய் போற்றி அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுதா எந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பக்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் போல முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணலா போற்றி பஞ்சே அடியாள் பங்கா போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடர்யம் ஈசா போற்றி கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி புவைப்பதி மலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மன்னே போற்றி கலையார் அருகே சரியாய் போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமரு பூவணத்து அரணே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரி அரிதாகிய தெளிவே போற்றி தோளா முத்தச்சுடரே
போற்றி ஆளானவர்கட்கு அன்பா போற்றி ஆராமுதே அருளே போற்றி பேராயிரம் உடை பெம்மான் போற்றி தாளி அருகின் தாராய் போற்றி நீள் ஒளியாகிய நிறுத்தா போற்றி சந்தனச்சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி மந்திரமாமலை மேயாய் போற்றி எந்தமை உய்யக் கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலை கடல் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி இரும்புலங் புலர இசைந்தனை போற்றி படியுற பயின்ற பாவக போற்றி அடியொடு நடு ஈரானாய் போற்றி நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பொன்று அறியானாயேன் துடைத்த சொல் மாலை குண்டருள் போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி பரம்பரஞ்சோதி பரனே போற்றி 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 புயங்க பெருமாள் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சய சய போற்றி 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 புராண காரண போற்றி போற்றி சய சய போற்றி திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் உன்னற்கரியதிரு உத்தரகோசமங்கை உன்னற்கரியதிரு
தர கோசமங்கை மன்னி போலிந்திருந்த மன்னி போலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி அன்னத்தின் மேலேறி ஆடும் அணி மயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில்வாடி பொன்கொத்த பூன்முலையே பொன்கொத்த பூன்முலையே பொன்னூசல் ஆடாமோ திருச்சிற்றம்பலம் பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.